தமிழகத்தில் ஜூன் 28ஆம் தேதி வரை கூடுதல் தளர்வுகளுடன் ஊரடங்கு நீட்டிப்பு தமிழக அரசு அறிவிப்பு. மாவட்டங்களை மூன்று வகையாக பிரித்து தளர்வுகள் அறிவிப்பு. தொற்று அதிகமுள்ள 11 மாவட்டங்களில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட செயல்பாடுகளுக்கு மட்டும் தொடர்ந்து அனுமதி. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் தனியார் நிறுவனங்கள் 50% பணியாளர்களுடன் இயங்க அனுமதி. பெரும்பாலான கடைகள் மாலை 7 மணி வரை செயல்பட அனுமதி. சென்னையில் 50% இருக்கைகளுடன் மெட்ரோ ரயில் இயக்கப்படும். மாவட்டத்துக்குள் பேருந்துகள் இயக்கவும் அனுமதி. சென்னையில் மின் நுகர்வோர் சேவை மையம் தொடங்கி வைப்பு. மின்தடை உள்ளிட்ட புகார்களை 24 மணி நேரமும் தெரிவிக்க வசதி. பாலியல் புகாரில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் கைது. சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு தீவிர விசாரணை. பிரான்சின் 36 ரஃபேல் போர் விமானங்களும் அடுத்த ஆண்டுக்குள் இந்திய விமானப்படையில் இணைக்கப்படும் என விமானப்படையின் தலைமை தளபதி ஆர்கேஎஸ் பதௌரியா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 81 நாட்களுக்கு பிறகு தினசரி கொரோனா பாதிப்பு 60,000 கீழ் குறைந்துள்ளது. ஆன்லைன் கல்வி பயிற்றுவிப்பதில் பெற்றோர்களின் பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்த வழிகாட்டுதல்களை மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. ஆந்திராவில் இன்று நடந்த மெகா தடுப்பூசி முகாமில் பிற்பகல் 2 மணி வரை 9 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டு சாதனை படைக்கப்பட்டது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியின் போது டெஸ்ட் கிரிக்கெட்டில் 7,500 ரன்களை கடந்து சாதனை படைத்தார் கேப்டன் விராட் கோலி. காஷ்மீரில் செய்யப்படும் எந்த ஒரு மாற்றத்தையும் பாகிஸ்தான் கடுமையாக எதிர்க்கும் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா முகமது குரோஷி தெரிவித்துள்ளார். மாணவர் சேர்க்கையின் போது பெற்றோர் ஆசிரியர் கழக நிதியாக 50 ரூபாய்க்கு மேல் வசூலிக்க கூடாது என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 28ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு உள்ள நிலையில் கொரோனா தொற்று பாதிப்பு அடிப்படையில் மாவட்டங்கள் மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளன. தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சை, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் வகை ஒன்றில் இடம்பெற்றுள்ளன. தொற்று பாதிப்பு குறைந்து வரும் அரியலூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மதுரை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சிவகங்கை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, திருச்சி, விழுப்புரம், வேலூர் மற்றும் விருதுநகர் என 23 மாவட்டங்கள் வகை 2 இடம்பெற்றுள்ளன. வகை 3 சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. வகை 2 உள்ள 23 மாவட்டங்களுக்கு மேலும் சில தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. தனியாக செயல்படுகின்ற மளிகை, பலசரக்குகள், காய்கறிகள் மற்றும் இறைச்சி விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காய்கறி, பழம் மற்றும் பூ விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் மேற்கண்ட நேர இடைவெளியில் செயல்படலாம். உணவகங்கள் மற்றும் அடுமனைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை பார்சல் சேவைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மின் வணிக சேவை நிறுவனங்கள், இனிப்பு மற்றும் காரவகை விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை செயல்படலாம். அரசின் அனைத்து அத்தியாவசிய துறைகள் 100% பணியாளர்களுடன் செயல்படும். வாகனங்கள் விற்பனை செய்யும் நிறுவனங்கள் மற்றும் விநியோகஸ்தர்களது கடைகள், கல்வி புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படலாம்.
பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்கள் மற்றும் பயிற்சி நிலையங்கள் மாணவர் சேர்க்கை தொடர்பான நிர்வாக பணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு பயிற்சி குழுமங்கள் இயங்கவும் திறந்த வெளியில் விளையாட்டுப் போட்டிகளை பார்வையாளர்கள் இன்றி நடத்தலாம். கொரோனா பாதிப்பு அடிப்படையில் வகை மூன்றில் உள்ள சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் வகை இரண்டில் உள்ள மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள தளர்வுகளோடு கூடுதல் தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளது. குழந்தைகள், சிறார்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், ஆதரவற்றவர்கள், பெண்கள், விதவைகள் ஆகியோருக்கான இல்லங்கள் மற்றும் இவை தொடர்புடைய போக்குவரத்திற்கு 21ஆம் தேதி முதல் இ பதிவு தேவையில்லை. அனைத்து தனியார் நிறுவனங்கள் 50% பணியாளர்களுடன் செயல்படலாம். மேற்கண்ட 4 மாவட்டங்களில் அழகு நிலையங்கள், சலூன்கள் குளிர்சாதன வசதியின்றி காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்படலாம். திரைப்படம் மற்றும் சின்னத்திரை படப்பிடிப்புகள் 100 நபர்கள் மட்டும் பணிபுரியும் வகையில் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு இடையே பொது பேருந்து போக்குவரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி குளிர்சாதன வசதி இல்லாமலும் 50% இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்கலாம். சென்னையில் மெட்ரோ ரயில் சேவைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வாடகை வாகனங்கள், டாக்ஸிகள் மற்றும் ஆட்டோக்களில் பயணிகள் இ பதிவு இல்லாமல் செல்லலாம். வாடகை டாக்ஸிகளில் ஓட்டுநர் தவிர 3 பயணிகளும், ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர 2 பயணிகள் மட்டும் பயணிக்கலாம். வகை ஒன்றில் உள்ள கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட செயல்பாடுகள் மட்டும் தொடர்ந்து அனுமதிக்கப்படும். தொற்று பாதிப்பை கருத்தில் கொண்டு தளர்வுகள் வழங்கப்படவில்லை. நீலகிரி, கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரி, குற்றாலம் பகுதிகளுக்கு அவசர காரணங்களுக்காக பயணிக்க தொடர்புடைய மாவட்ட ஆட்சியர்களிடமிருந்து இ பாஸ் பெற்று பயணிக்கலாம். திருமண நிகழ்வுகளுக்கு வகை 2 மற்றும் 3 குறிப்பிடப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு இடையே இ பாஸ் பெற்று பயணம் செய்யலாம். திருமண நிகழ்வுகளில் 50 நபர்கள் மட்டுமே கலந்து கொள்ளலாம். பாலியல் புகாரில் பெங்களூருவில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மணிகண்டனை சென்னை அழைத்து வந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றியதாகவும் கட்டாய கருக்கலைப்பு செய்ததாகவும் அவர் மீது துணை நடிகை ஒருவர் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக மணிகண்டன் மீது 6 பிரிவுகளில் அடையாறு மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியும் விசாரணைக்கு வராததால் அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டனை கைது செய்ய 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்நிலையில் பெங்களூரு பண்ணை வீட்டில் பதுங்கியிருந்த மணிகண்டனை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் அவரை சென்னை அழைத்து வந்து கொரோனா பரிசோதனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து அடையாறு மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து மணிகண்டனிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் உள்ள கோவில்களில் பணியாற்றும் அர்ச்சகர்கள், பட்டாச்சாரியார்கள், பூசாரிகள் மற்றும் கோவில் பணியாளர்களுக்கு அறநிலையத்துறை சார்பில் சிறப்பு நிவாரண நிதி மற்றும் 15 வகையான மளிகைப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 53 கோவில் பணியாளர்களுக்கு கொரோனா சிறப்பு நிவாரணமாக ரூபாய் 4000 காசோலியை சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் வழங்கினார். இதில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அடுத்த மரக்காயர் பட்டினத்தைச் சேர்ந்த ரசூல், சதாம், அப்துல் முகைதீன் ஆகிய 3 பேர் இலங்கையிலிருந்து 14 நபர்களை கள்ளத்தனமாக படகில் ஏற்றி வந்து மண்டபம் மரைக்காயர் பட்டினத்தில் இறக்கிவிட்டு அங்கிருந்து கர்நாடக மாநிலம் மங்களூருக்கு இலங்கையைச் சேர்ந்தவர்கள் சென்றுள்ளனர். இதையடுத்து கர்நாடக மாநிலம் போலீசார் வாகன சோதனையில் அவர்களை பிடித்து விசாரணை செய்ததில் கள்ளத்தனமாக படகில் இலங்கையிலிருந்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து கர்நாடக மாநில நக்சலைட் தடுப்பு பிரிவு போலீசார் மற்றும் தமிழக கியூ பிரிவு போலீசார் இலங்கையைச் சேர்ந்த 14 நபர்களில் 7 பேர்களை மட்டும் மரக்காயர் பட்டினம், வேதாளை, சுந்தரமடையான் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினா்.
இவர்களை அழைத்து வந்த ரசூல் சதாம் அப்துல் முஹைதீனை கியூ பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு 52 நபர்கள் கள்ளத்தனமாக இலங்கையிலிருந்து வந்துள்ளனர். இவர்கள் எதற்காக கள்ளத்தனமாக வந்தார்கள் என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒற்றுமையே பலம் என்பதை நிரூபித்துள்ளனர் மயிலாடுதுறை விவசாயிகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறு குறு விவசாயிகள் 1040 பேர் ஒன்றிணைந்து வீரசோழன் உழவன் உற்பத்தியாளர் குழு என்ற அமைப்பை ஏற்படுத்தியுள்ளனர். இந்த அமைப்பின் மூலம் விவசாயிகள் கூட்டாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இந்த வருடம் குருவை சாகுபடிக்கு சமுதாய நாற்றங்கால் என்ற மிகப்பெரிய திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தெரிவிக்கின்றனர். விவசாயிகளை என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்கவுங்க வயலில் இருக்கக்கூடிய இந்த சேதுகளை அள்ளி போட்டு இந்த இயந்திர நடவுக்கு நாற்று தயார் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தயார் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாற்றுங்களை தரத்தோடு இருக்க மாட்டேங்குதுங்க. அது நிறைய இடர்பாடுகள் அதை சந்திக்கிறாங்க. பட் அதனால் மகசூல் கூட குறையுதுங்க. இப்போ எங்களுடைய குழுவானது என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா நாங்கள் வந்து ஒரு தரமான ஒரு கம்பெனியோட தொடர்பு கொண்டு இப்போ தனியார் கம்பெனியை தொடர்பு கொண்டு அவங்கள்ட்டேருந்து தரமான ஒரு மீடியா இந்த இதுக்காக உள்ள இந்த நாற்று தயார் பண்ணுறதுக்காக உள்ள மீடியாலாம் வாங்கி அதுக்குள்ளே தொழில்நுட்பத்தை அவங்க மூலிமா நாங்கள் பெற்று இந்த சர்வே இந்த நர்சரியை நாங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் சார். அங்கே இந்த நர்சரி இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இது கிடைக்கக்கூடிய இந்த நாற்றானது ஒரு நல்ல மகசூலை விவசாயிகளுக்கு கொடுக்குதுங்க. இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த தொழில்நுட்பத்தை எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தணும். பயன்படுத்தினாக்கா நல்ல ஒரு மகசூலை அவங்க பெறலாம். ட்ரேயில் நெல் விதையை பரப்பி அவற்றை வயலில் அடுக்கி வைக்கின்றனர். சேறு இல்லாமல் நவீன முறையில் இவர்கள் நாற்றுகளை வளர்க்கின்றனர். 21 நாட்களில் நாற்றின் வேர்பகுதி சேதமாகாமல் அப்படியே எடுத்து சுருட்டி நடவுக்கு அனுப்புகின்றனர். சமுதாய நாற்றங்காலால் விவசாயிகளுக்கு அதிக அளவு பயன் கிடைப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். நாற்றங்கால் தயார் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கர் இருக்கிற விவசாயி பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு 100 குழிக்கு தண்ணியை வச்சு அதுக்கு நர்சரியை ரெடி பண்ணி அதை கொஞ்சம் பயிர் பண்ணுறதுக்கு ரொம்ப மெனக்கெடுங்க. அப்போ சமுதாய நாற்றங்களுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 ஏக்கர் 180 ஏக்கர் இருக்கக்கூடிய வயலுக்கு 1 ஏக்கர் இருந்தால் போதும். 1 ஏக்கர் நாற்றங்களை வச்சு நம்ம பண்ணும்போது அது எல்லாருக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் இதை மாதிரி ஒரு சமுதாய நாற்றங்களை இருக்க வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தி குழுவையும் முன்னேற்றி அதனால நீங்களும் ஒரு பயனடையணுங்கிறது எங்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ரெயின்கன் டெக்னாலஜியை பயன்படுத்துவதால் அதிக அளவில் தண்ணீர் சேமிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். இப்போ இது ஒரு புது டெக்னாலஜி நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணிருக்கோம் சார். இந்த ரெயின்கன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டுங்க. அதாவது எப்படின்னாக்கா நாற்று பயன்படுத்தி காலம்பரை ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எடுத்து கீழே இருக்க தண்ணி எடுத்து தெளிக்கிறோங்க. இதில் பாசி படிஞ்சு போய் அந்த நாற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா வேணாக போகுதுங்க. இதுக்கு ஒரு நல்ல தண்ணியை நம்ம கொடுக்கணுன்னாக்கா ஸ்ப்ரே பண்ணணுங்க. ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இன்றைக்குள்ள டெக்னாலஜி இல்லைங்க. இப்போ ரெயின்கன்ங்கிற டெக்னாலஜி நமக்கு வந்து இந்த ஒரு சமீப காலமாக வந்திருக்குங்க. சொட்டு நீர் பாசனத்துக்கு அப்புறம் வந்தது இந்த ரெயின்கன். இப்போ இதை பயன்படுத்தி நாங்கள் நர்சரியை நாங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு நாற்றங்காலில் வந்து ஒரு தரமான நாற்றை கொடுக்க முடியுதுங்க. ஒரு நல்ல நீரோட்டம் நாற்றுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபெர்டிலைசர்ஸ் அது மூலிமா கொடுத்துட்ருக்கோம். அது ஒன்றுங்க. தண்ணி சேவிங்ஸு அருமையான பார்த்தீங்கன்னாக்கா நீர் சேமிப்பு அதனால் கிடைக்கிது நமக்கு. தரமான நாற்று கிடைக்கிதுங்க. இதையும் அவங்க வந்து அவங்களோட பட்ஜெட்டுக்கு தந்தாப்புல இதையும் அவங்க பயன்படுத்திக்கலாம். விவசாயிகளும் பயன்படுத்திக்கலாம். இந்த தொழில்நுட்பம் குறித்து கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் தங்களை அணுகலாம் எனவும் உழவன் உற்பத்தியாளர் குழுவினர் தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூரில் வனப்பகுதி மற்றும் தனியார் நிலங்களில் இயற்கையாக வளர்ந்துள்ள சந்தன மரங்கள் ஏராளம் உள்ளன. இவற்றில் நல்ல வளர்ந்த மரங்கள் பல வெட்டி கடத்தப்பட்டு விட்டது. தற்போது சிறிய அளவிலான மரங்கள் மட்டுமே அதிக அளவில் காணப்படுகிறது. அந்த மரங்களையும் குறிவைத்து வெட்டி கடத்தும் கும்பல் ஒன்று கூடலூரில் சமீப காலமாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பந்தலூர் அருகே உள்ள அய்யன்கொல்லி ஐயப்பன் கோவில் பகுதியில் உள்ள 3 சந்தன மரங்களை வெட்டி கடத்துவதற்கான முயற்சி நடந்துள்ளது. இந்த கும்பல் குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
காய்ச்சலால் மயங்கி கிடந்த மயிலுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மீண்டும் வனத்தில் விடப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே ஆதிவராக நல்லூர் கிராமத்தில் காய்ச்சல் காரணமாக மயிலொன்று மயங்கிய நிலையில் விவசாய நிலத்தில் கிடந்துள்ளது. இதனை பார்த்த அப்பகுதி விவசாயிகள் அதனை மீட்டு ஸ்ரீ முஷ்ணம் கால்நடை மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் மருத்துவர்கள் மயிலுக்கு உரிய சிகிச்சை அளித்து உயிரை காப்பாற்றினர். இதனையடுத்து மயிலை மீண்டும் வனப்பகுதியில் கொண்டு விட்டனர். மயிலை காப்பாற்றிய விவசாயிகளுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மயிலாடுதுறை அருகே ஆணை மேலரகம் ஊராட்சியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் ஆணை மேலகரம் மஞ்ச வாய்க்கால் தெரு பகுதியில் 100 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட பழுதால் 50 மேற்பட்ட வீடுகளுக்கு குடிநீர் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டு குடிநீர் செல்லவில்லை. இதனால் 2 தூரம் சென்று குடிநீர் கொண்டு வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் கூறியும் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதி மக்கள் ஒன்று கூடி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அதிகாரிகள் அடுத்த மாதம் புதிதாக குடிநீர் குழாய் அமைத்து தரப்படும் என தெரிவித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். கொரோனா மூன்றாம் அலை குறித்து பீதியடைய வேண்டாம் என்றும் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றினால் குழந்தைகள் கொரோனாவால் பாதிப்படைவதை தடுக்கலாம் என ஜிப்மர் மருத்துவமனையின் குழந்தைகள் நல மருத்துவர் ஆதிசிவம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜிப்மர் மருத்துவமனையின் குழந்தைகள் நலப்பிரிவு மருத்துவர் ஆதிசிவம், வீட்டில் உள்ளவர்கள் தடுப்பூசி எடுத்துக் கொண்டால் குழந்தைகள் பாதிக்கப்படுவதை தவிர்க்க முடியும் என்றும், குழந்தைகளுக்கு சத்துள்ள உணவுகளை கொடுக்க வேண்டும், குழந்தைகளை வெளியே அழைத்து செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறினார். தற்போது உள்ள சூழலில் குழந்தைகள் உடல் பருமன் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் பாலூட்டும் தாய்மார்களுக்கோ அல்லது பிறந்த குழந்தைக்கோ கொரோனா தொற்று ஏற்பட்டால் குழந்தையை தாயிடமிருந்து பிரிக்கக்கூடாது என்றும், தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இருந்தால் குழந்தைக்கு கொரோனா பரவாமல் தடுக்கலாம் எனவும் அவர் தெரிவித்தார். கொரோனா நோயின் தாக்கம் குழந்தைகளை காட்டிலும் பெரியவர்களுக்கே அதிகமாக இருக்கிறது. அதனால் 3rd அலை குறித்து மக்களிடையே ஒருவித அச்சம் நிலவினாலும் பீதி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் விழிப்புடன் இருப்பது மிக மிக முக்கியமானதாகும். 18 வயதுக்கு மேற்பட்ட வயதினர் அனைவரும் கொரோனா தடுப்பூசியை தவறாமல் போட்டுக்கொள்ள வேண்டும். இந்த 4 கடைபிடித்தாலேயே வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கொரோனா நோய் வராமல் நாம் தடுக்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கவுஞ்சி கிராமத்தின் பாசனத்திற்கு கோடலாறு அணை உள்ளது. இந்த அணையின் மதகு பகுதியில் பல ஆண்டுகளாக கசிவு ஏற்பட்டு மக்களின் தொடர் முயற்சியின் பேரில் கடந்த ஆண்டு சார் ஆட்சியர் அந்த அணைக்கு சென்று ஆய்வு செய்தார். அணையின் மதகுகளை புதுப்பிக்க சார் ஆட்சியர் அரசுக்கு பரிந்துரைத்த நிலையில் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டார். அதன் பின்னர் தற்பொழுது வரை அந்த அணையை புதுப்பிக்க ஏதும் நடவடிக்கை இல்லாத நிலையில் தற்பொழுது புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட ஆட்சியர் மற்றும் கொடைக்கானல் கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் அந்த அணையை நேரில் சென்று ஆய்வு செய்து அணையை குடிமராமத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஊரடங்கு தளர்வுகளை அடுத்து திண்டுக்கல் மாவட்ட மதுக்கடைகளை திறக்க அரசு அனுமதி அளித்ததால் ஏராளமான மதுப்பிரியர்கள் மடத்துக்குளம் தேசிய நெடுஞ்சாலை, கொழும மற்றும் கடத்தூர் கிராமங்கள் வழியாக அம்மாவட்டத்திற்கு படையெடுக்க துவங்கியுள்ளனர். இதனால் இவர்களை சோதனை சாவடி மூலம் தடுத்து நிறுத்தி போலீசார் திருப்பி அனுப்பி வரும் நிலையில் அமராவதி ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்ட மண்பாதையை பயன்படுத்தி ஆற்றின் நடுவே இருசக்கர வாகனங்களில் சாகச பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் இவ்வழியே பாசனத்திற்காக அமைக்கப்பட்டிருந்த தோணிகளை உடைத்தும் வயல்வெளிகளில் வரப்புகளை சேதப்படுத்தியும் விவசாயிகளுக்கு பெரும் அளவில் மன உளைச்சலையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளனர். இதனிடையே கடந்த 6 மட்டும் மதுபானங்கள் கடத்தியதாக 87 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 1400 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் எட்வின் கார்க். இவர் வீட்டில் 4 பேருடன் அமர்ந்து மது அருந்துள்ளார். அப்போது குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் அஜித்குமார் என்ற இளைஞரை தலையில் சிமெண்டாலான பூந்தொட்டியை போட்டு கொலை செய்துள்ளார். கொலை செய்துவிட்டு எட்வின் தப்பி ஓடியுள்ளார்.
தகவல் அறிந்து வந்த ஆதம்பாக்கம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை தொடர்பாக தினேஷ் மற்றும் ரவி ஆகியோரை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்து வருகின்றனர். இலங்கையில் வடக்கு மற்றும் கிழக்கின் பல பகுதிகளிலும் கடற்கரைகளில் கடந்த இரு தினங்களாக கடல் ஆமைகளும் திமிங்கலங்களும் கரையொதுங்கி வருகின்றன. அதன் அடிப்படையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உயிரிழந்த நிலையில் 11 கடல் ஆமைகளும் 3 டால்பின்களும் கரையொதுங்கியுள்ளன. எனினும் கப்பலில் இருந்த ரசாயனங்கள் காரணமாக இவை உயிரிழந்ததற்கான ஆதாரங்கள் இதுவரை இல்லை என இலங்கை நாட்டு வன ஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சர் சி பி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே சுக்கிலநத்தம் கிராமத்தில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் பெய்த மழையில் இடி மின்னல் தாக்கி ஆடு மேய்க்க சென்ற செந்தூர் பாண்டி மற்றும் அவருடைய மகன் ராஜேஷ் ஆகியோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுக்கிலநத்தம் கிராமத்தில் இடி மின்னல் தாக்கி உயிரிழந்த செந்தூர் பாண்டியனின் மனைவியும் ராஜேஷின் தாயாருமான ராமலட்சுமி என்பவருக்கு 800,000 அதேபோல சுந்தரபாண்டியம் மீனாட்சிபுரத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையில் வண்ணாம்பாறை மலையருகே மண் சரிந்து விழுந்து உயிரிழந்த முருகன் என்பவரின் மனைவி சித்ராவுக்கு ரூபாய் 400,000 என மொத்தம் 2 நபர்களுக்கு இயற்கை பேரிடர் நிவாரண நிதி உதவித்தொகையாக ரூபாய் 12,00,000 காசோலைகளை மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி மற்றும் விருதுநகர் எம்எல்ஏ ஸ்ரீனிவாசன் முன்னிலையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வழங்கினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் செவ்வாய் சந்தை அருகே நவீன முறையில் ஆடு அறுக்கும் கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இங்கு கொண்டு வந்து நவீன முறையில் ஆடுகளை அறுத்து எடுத்துச் செல்ல வேண்டும். ஆனால் இந்த கட்டிடம் கட்டப்பட்டது முதல் இதுநாள் வரையில் செயல்படாமல் பூட்டியே கிடக்கிறது. இந்நிலையில் ஓமலூர் நகர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள சாலை ஓரங்களில் சுகாதாரமற்ற முறையில் ஆடுகளை அறுத்து இறைச்சி விற்பனை செய்து வருகின்றனர். தற்போது கொரோனா தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இதுபோன்ற சுகாதாரமற்ற முறையில் விற்கப்படும் இறைச்சியால் மேலும் வேறு விதமான நோய் தொற்றுகள் ஏற்படுமோ என்ற அச்சம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. இதனால் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து அனைத்து ஆடுகளையும் நவீன கட்டிடத்தில் அறுக்க வலியுறுத்த வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே பூம்பூ மாட்டு சமுதாயத்தைச் சேர்ந்தவர் சந்திரா. இவர் +2 தேர்வில் 371 மதிப்பெண்கள் பெற்றிருந்த நிலையிலும் படிக்க வசதி இல்லாததால் கடந்த ஆண்டு கல்லூரியில் சேரவில்லை. மிகவும் ஏழ்மையான நிலையில் உள்ள இவர் கடந்த சில நாட்களுக்கு முன் மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கரை சந்தித்து தையல் மிஷின் வேண்டும் என மனு அளித்தார். இதையடுத்து அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் மாணவிக்கு தையல் மிஷினை வழங்கியதுடன் மேற்கொண்டு படிப்பதற்கான செலவுகளையும் ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்தார். கொரோனா தடுப்பூசி மற்றும் கொரோனா தடுப்பு மருந்துகளின் காப்புரிமையை ரத்து செய்ய கோரியும் உலக மக்கள் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி இலவசமாக வழங்க கோரியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக துண்டு பிரசுரங்களை கையில் ஏந்தியவாறு சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் ராஜபாளையம் தென்காசி சாலையில் உள்ள காந்தி சிலை எதிரே பிரச்சார நிகழ்ச்சி நடத்தினர். மேலும் அத்தியாவசிய மருந்துகளின் உற்பத்தியை அதிக அளவில் தயாரிப்பை உறுதி செய்ய வேண்டும், சர்வதேச அளவில் தடுப்பு மருந்துகளின் விலையை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் எனவும் காப்புரிமை இல்லாத உற்பத்தியாளர்கள் மருந்துகளை தயாரிக்க அரசு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் பிரச்சாரத்தின்போது வலியுறுத்தப்பட்டது. சத்தியமங்கலம் அருகே உணவு தேடிய குருவிகள் வயல் பகுதிகளில் விளைந்துள்ள திணையை சாப்பிடுவதற்கு கூட்டம் கூட்டமாக குவிந்தன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் மானவரியாக கம்பு பயிரிடப்பட்டுள்ளது. தற்போது பயிர் சாகுபடி தீவிரமாக நடந்து வரும் நிலையில் கம்பு பயிரில் திணைவிட்டுள்ளதால் அதனை சாப்பிடுவதற்காக குருவிகள் அந்த பகுதியில் உள்ள மின் கம்பிகளில் அமர்ந்தபடி முகாமிட்டுள்ளன. கூட்டம் கூட்டமாக பறந்து செல்லும் குருவிகள் கம்பு பயிரில் திணை மீது அமர்ந்து
தனது அலகுகளால் கொத்தி கொத்தி தீவனம் உட்கொள்ளும் காட்சி காண்போர் கண்களை கவர்ந்துள்ளது. வேகமாக காற்று வீசும்போது சாய்ந்து ஆடும் கம்பு பயிர் மீது குருவிகள் அமர்ந்து ஆடுவது தாலாட்டு போல காட்சியளிக்கிறது. குருவிகள் காற்றின் வேகத்திற்கு ஈடுகொடுத்தபடி தீவனம் சாப்பிடுகின்றன. கம்பு பயிரில் தீவனம் உட்கொள்ளும் குருவிகள் அப்பகுதியில் உள்ள மரங்கள் மற்றும் மின்கம்பிகளில் அமர்ந்து பொழுதுபோக்குவதோடு பசிக்கும் நேரங்களில் உணவு தேடி கம்பு விளைந்துள்ள விளைநிலங்கள் பகுதியிலேயே முகாமிட்டுள்ளன. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்காக மத்திய நீர்வளத்துறையின் அனுமதியை பெற காத்திருக்கும் நிலையில் அம்மாநில பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மேகதாதுவில் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக அரசு மத்திய அரசிடம் தொடர்ந்து மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டுமென கோரிக்கை விடுத்து வருகிறது. இதற்கிடையில் தமிழக அரசை கண்டிக்கின்ற விதமாக கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த வாட்டல் நாகராஜன் அமைப்பினர் எல்லை தாண்டி போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தகவல் வெளியானது. இதன் காரணமாக மேட்டூர் அருகே உள்ள தமிழக கர்நாடக எல்லையான காரைக்காடு சோதனைச்சாவடியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்ததால் கடந்த 2 மாதங்களாக மின் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படாமல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மின் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படாததால் ஒரு சில பகுதிகளில் அடிக்கடி மின்தடை ஏற்பட்டது. இந்நிலையில் தற்போது ஈரோடு மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவல் குறைய தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் மின் பராமரிப்பு பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளது. பழுதடைந்த மின்கம்பங்களை மாற்றுதல், மின்பாதைகளை சீரமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளை மின்வாரிய ஊழியர்கள் செய்து வருகின்றனர். கொரோனா அதிகரிக்கிற காரணம் வந்து மக்கள் வந்து சமூக இடைவெளியை வந்து ஃபாலோ பண்ணணும். அதோடு மட்டும் இல்லாமல் எல்லோரும் ஹைஜீனிக்காக இருக்கணும், சானிடைசர் யூஸ் பண்ணிக்கணும், மாஸ்க் அணியணும். இது மாதிரி இருந்தால் கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். கொரோனா பரவுறதுக்கு முக்கியமான காரணம் மக்கள்கிட்ட வந்து ஒரு இன்னமும் ஒரு விழிப்புணர்வு இல்லை. அரசாங்கம் அறிவித்துள்ள மாஸ்க் போடுதல், அணிதல் மற்றும் சானிடைசர் பயன்படுத்துதல், சமூக இடைவெளி போன்றவற்றை முறையாக பயன்படுத்தாததால் கொரோனா பரவுகிறது. இந்த நிலையில் வந்து நம்ம வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும், மாஸ்க் அணியணும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்று நான் என்னுடைய கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். கொரோனா தடுக்கிறதுக்கு தடுப்பூசியை போட்டுக்கணும், சமூக இடைவெளியை பின்பற்றணும், மாஸ்க் அணியணும். சமூக இடைவெளியை பின்பற்றினா எதிராளியாக இப்போ கொரோனா அதிகமாக பரவாது. அவங்க வந்து இந்த கொரோனாவுக்கு வந்து முகக்கவசம் அணிகிறது, இந்த கூட்டமாக ஒரு இடத்துல கூடி நிற்கிறது, இதை பற்றியான ஒரு சரியான அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால கூட்டம் கூட்டமாக கூடி நிற்கிறாங்க. இந்த சானிடைசர் யாரும் அதிகமாக பயன்படுத்துகிறதா தெரியலை. முகக்கவசம் அதிகபட்சமாக அணியாமல் இருக்கிறாங்க. அவங்கள நாங்கள் கூப்பிட்டு இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை பேருந்துகள்லையோ எங்களுடைய நடத்துனர்கள்ட்ட ஓட்டுநர்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு முகக்கவசம் இல்லைன்னா முகக்கவசம் வழங்குறது, அவங்களுக்கு சானிடைசர் கொடுக்கறது, நீங்கள் உங்களை பத்திரமாக பாதுகாத்துக்குங்க, இது மாதிரி கூட்ட நெரிசலை தவிர்த்துங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் நாங்கள் ஏற்படுத்துகிறோம். கொரோனா பரவல் கட்டுப்பாத்தா முதல்ல டிஸ்டன்ஸ் முக்கியம். டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணலைன்னா கொரோனா பரவல் கண்ட்ரோலே பண்ண முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, கம்பல்சரி மாஸ்க். மாஸ்க் இல்லைனா கொரோனா பரவல் டெவலப்மெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். கம்பல்சரி மாஸ்க் தேவை. ரெண்டு கண்ட்ரோலும் பண்ணலன்னா நம்ம தமிழ்நாட்டில் கொரோனா பரவலை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கைகால் சுத்தப்படுத்திக்கணும். வீட்டை விட்டு வெளியே போகும்போது அதனோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். யார்கிட்டையும் வந்து மினிமம் 6 ஃபீட் கேப் மெயின்டைன் பண்ணணும். சிவகாசி அருகே திருத்தங்களில் வசிக்கும் பொறியியல் கல்லூரி மாணவர் பிரவீன் இயற்கையிலேயே நீளமான நாக்கு கொண்டவராக உள்ளார். உலகின் நீளமான நாக்கு கொண்டவர் என அமெரிக்காவைச் சேர்ந்த நிக் ஸ்டோஸ்பெர்ல் என்பவர் கடந்த 2012 கின்னஸ் சாதனை படைத்தார். அவர் நாக்கின் நீளம் 10.1 சென்டிமீட்டர் ஆகும். பிரவீனின் நாக்கு 10.8 சென்டிமீட்டர் இருப்பதால் அமெரிக்கரின் சாதனையை முறியடித்து புதிய சாதனை படைத்துள்ளார் பிரவீன். தனது நீளமான நாக்கை கொண்டு வேறு பல சாதனைகள் படைக்க எண்ணிய பிரவீன் 1 நிமிடத்தில் 110 முறைகள் தனது நாக்கால் மூக்கை தொட்டும் 1 நிமிடத்தில் 140 முறை நாக்கால் முழங்கையை தொட்டும் சாதனை படைத்துள்ளார். இவரின் இந்த 2 சாதனைகளும் இந்திய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. அதேபோல நாக்கின் மூலம் 247 தமிழ் எழுத்துக்களை 1 மணி நேரம் 22 நிமிடம் 26 வினாடிகளில் எழுதியுள்ளார்.
இதையெல்லாம் மிஞ்சும் வகையில் பிரவீன் ஒரு நிமிடத்தில் 219 முறைகள் தனது நாக்கால் மூக்கை தொட்டு தன்னுடைய முந்தைய சாதனையை முறியடித்து ஆசிய அளவிலான சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்று கிராண்ட் மாஸ்டர் என்ற பட்டத்தை வென்றுள்ளார். இவர் தனது நாக்கில் கிளவுஸ் அணிந்து பெயிண்டை நாக்கால் தொட்டு சாட்டில் தமிழ் எழுத்துக்களையும் எண்ணற்ற படங்களையும் லாபகமாக வரைந்துள்ளார். தற்போது திருக்குறளை நாக்கால் எழுதி பயிற்சி பெற்று வரும் பிரவீன் தன்னுடைய நாக்கால் கண் இமைகளை தொடவும் முயற்சி எடுத்து வருகிறார். மேலும் பல உலக சாதனைகள் படைக்க துடிக்கும் பொறியியல் கல்லூரி மாணவர் பிரவீன் தனக்கு மத்திய மாநில அரசுகள் உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். போடி அருகே தேயிலை தோட்டத்திற்குள் காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக உலா வந்த வண்ணம் உள்ளன. தேனி மாவட்டம் போடிமட்டு அருகே கேரள பகுதியான பெரிய காணல், சின்ன காணல், லாக்காடு எஸ்டேட் போன்ற பகுதிகளில் தேயிலை தோட்டங்களும் ஏலத்தோட்டங்களும் அதிகம் உள்ளது. இந்நிலையில் பெரிய காணல் டாடா டீ எஸ்டேட் பகுதியில் காட்டு யானைகள் குட்டிகளுடன் கூட்டம் கூட்டமாக சுற்றி உலா வருகின்றன. இதனால் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்து வரும் தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். இப்பகுதிகளில் தொடர்ந்து உலா வரும் காட்டு யானைகளால் தோட்ட தொழிலாளர்கள் அச்சத்துடனேயே வேலை செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சேதமடைந்த பாம்பன் சாலை பாலத்தின் இரு பக்கவாட்டு சுவர்களை சீரமைக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவையும் மண்டபம் நிலப்பரப்பையும் இணைப்பதற்கு முக்கிய பங்காற்றி வருவது பாம்பன் பாலம். இந்த பாம்பன் சாலை பாலத்தில் உள்ள இரு பக்கவாட்டு சுவர்களில் பிடித்து நின்று கடலின் இயற்கை அழகை ரசிப்பதற்காக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வருவது உண்டு. இந்நிலையில் பாலத்தின் இருபுறங்களிலும் உள்ள பக்கவாட்டு சுவர்களில் விரிசல் ஏற்பட்டு ஆங்காங்கே சேதமடைந்து சுவர்கள் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. சுற்றுலாப் பயணிகள் இதனை பயன்படுத்தும் போது இடிந்து விழும் பேராபத்து உள்ளதால் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து பாலத்தில் ஏற்பட்டுள்ள சேதத்தை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். போடி அருகே சிலமலை பைபாஸிலிருந்து சின்னமரத்துப்பட்டிக்கு செல்லும் இணைப்பு பாதை சாலை பணியை விரைவுபடுத்த கோரிக்கை எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் போடி அருகே சிலைமலை பைபாஸ் சாலையிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள சின்னமரத்துப்பட்டி கிராமத்திற்கான இணைப்பு பாதை இருந்தும் சாலை வசதி இல்லை. இதனால் இப்பகுதியில் 500 ஏக்கருக்கு மேல் மானாவாரியாக சோளம், நிலக்கடலை, துவரை உள்ளிட்ட விவசாய விளைபொருட்களை தலைச்சுமையாக விவசாயிகள் கொண்டு சென்று சிரமப்பட்டு வருகின்றனர். இதையடுத்து புதிதாக சாலை அமைக்க 500,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஜல்லிக்கற்கள் கொட்டி மண் மேவப்பட்ட நிலையில் 3 ஆண்டாக பணி கிடப்பில் உள்ளது. மழையால் மண் அரிப்பு ஏற்பட்டு கற்கள் பெயர்ந்து வருகின்றன. இப்பணியை அதிகாரிகள் விரைவுபடுத்த வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலையில் ஊஞ்சல் கட்டி விளையாடிய 10 வயது சிறுவன் உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் அரூர் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேஸ்வரன் செண்பகவள்ளி தம்பதியரின் குழந்தைகள் மித்ரா, பிரசன்னா ஆகியோர். இதில் 10 வயதான மித்ரன் வீட்டிற்கு வெளியே தாயின் சேலையில் ஊஞ்சல் கட்டி விளையாடியுள்ளான். ஊஞ்சலில் வேகமாக சுற்றியதில் எதிர்பாராத விதமாக சேலை கழுத்தில் சுற்றியதால் கழுத்தை இறுக்கியுள்ளது. பெற்றோர்கள் வீட்டினுள் இருந்ததால் சிறுவன் சிக்கியிருந்தது தெரியாமல் போனது. நீண்ட நேரமாக சிறுவனிடமிருந்து சத்தம் இல்லாததால் வெளியே வந்து பார்க்கும்போது சிறுவன் சேலையில் சுற்றி மயக்க நிலையில் தொங்கிக் கொண்டிருந்துள்ளார். இந்த நிலையில் மித்ரனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பார்க்கையில் சிறுவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வீரபாண்டி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஊரடங்கில் வெளியில் எங்கும் செல்ல முடியாமல் வீட்டிலேயே பிள்ளைகள் விளையாடி வந்தாலும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கவனமாக பார்த்துக் கொள்வதில் அலட்சியம் காட்டக்கூடாது என்பது தெளிவாகிறது. சீர்காழி வனத்துறை அலுவலகத்தில் மது போதையில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மீது தாக்குதல் முயற்சி ஈடுபட்ட வனக்காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மாவட்ட வனத்துறை அலுவலகம் இயங்கி வருகிறது. இங்கு தேக்கு மரம் காணாமல் போனது தொடர்பாக வனக்காவலர்கள் இடையே தகராறு ஏற்பட்டது. இந்நிலையில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் ஒருவர் இது தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்றபோது போதையில் இருந்த வனக்காவலர் நடேசன் கையில் கத்தியுடன் கற்களை வீசி செய்தியாளரை தாக்க முயன்றுள்ளார். இதில் செய்தியாளர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்.
தகவல் அறிந்து வந்த சீர்காழி போலீசார் வனக்காவலர்களை எச்சரித்து அனுப்பினர். இச்சம்பவம் குறித்து செய்தி வீடியோ வெளியான நிலையில் போதையில் தகராறில் ஈடுபட்ட வனக்காவலர் நடேசனை பணியிட நீக்கம் செய்யப்பட்டார். காரைக்காலில் புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா பக்தர்களின்றி வரும் 21ஆம் தேதி மாப்பிள்ளை அழைப்புடன் தொடங்குகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் 63 நாயன்மார்களில் பெண் நாயன்மாரும் ஈசனால் அம்மையை என்று அழைக்கப்பட்ட புனிதவதியார் எனும் ஸ்ரீ காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஆணி மாதத்தில் மாங்கனி திருவிழா விமரிசையாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. அதன்படி இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா பக்தர்களின்றி 21ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அனைத்து நிகழ்வுகளையும் இணையதளம் மூலம் காண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பழனி தரசம்மா காலனி பகுதியில் குழந்தைகளுக்கு பொருட்களை கொண்டு செல்லும் அங்கன்வாடி பணியாளரிடம் தகராறு செய்யும் இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரியும் தங்களின் 4வது வார்டு பகுதிக்கு தனியாக அங்கன்வாடி மையம் அமைத்து தரக்கோரியும் பெண்கள் சாலை மறியல் செய்ய முற்பட்டனர். இதனை அறிந்த பழனி நகர் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் அப்பகுதி பெண்கள் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தெரிவித்ததால் அவர்கள் கலைந்து சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஓமலூர் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் செல்வமணி உட்பட 5 பேர் சேர்ந்து வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த நபார்ட் திட்ட லாரியை நிறுத்திய காவல் ஆய்வாளர் செல்வமணி லாரி ஓட்டுநர் பாலச்சந்தரை மிரட்டி பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. அப்போது லாரியின் கிளீனர் விஷ்ணு காவல் ஆய்வாளர் மிரட்டி பணம் கேட்பதை செல்போனில் படம் எடுத்துள்ளார். அதை பார்த்த அருகில் நின்று கொண்டிருந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் செல்வம் விஷ்ணுவை அடித்து உதைத்துள்ளார். மேலும் கிளீனர் விஷ்ணுவிடம் பணம் கேட்டதாகவும் புகார் எழுந்தது. இந்த நிலையில் கேரளாவிற்கு சென்ற அவர்கள் அங்குள்ள அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ் ஆய்வாளர் செல்வமணி உள்ளிட்ட 3 பேரையும் சேலம் ஆயுதப்படைக்கு மாற்றி உத்தரவிட்டதுடன் சம்பவம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படியும் உத்தரவிட்டுள்ளார். வேளச்சேரியில் பட்டாக்கத்தியால் கேக் வெட்டிய இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை வேளச்சேரி எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த நபர் ஒருவர் பட்டாக்கத்தியால் கேக் வெட்டியதுடன் நண்பர்களை ஒன்று சேர்த்து கொண்டு முகக்கவசம் அணியாமல் தனி மனித இடைவெளி இல்லாமல் நோய் தொற்றை பரப்பும் வகையில் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் எனக்கு ஒண்ணுனா கூட விட்டுட்டு போயிடுவேன், என் பசங்களுக்கு ஒண்ணுனா வெட்டிட்டு தாண்டா போவேன் என்று பட்டாக்கத்தியால் கேக் வெட்டும் வீடியோவில் பாடல் ஒலிக்குமாறு தயார் செய்து வெளியிட்டுள்ளார். பட்டாக்கத்தியால் கேக் வெட்டும் வீடியோ தற்போது வேகமாக பரவி வருவதை அடுத்து காவல்துறையினர் அவர்களை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் காடியம்பட்டி வட்டாரத்தில் உள்ள தா சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ராமநாதன் என்பவர் தமது தோட்ட கிணற்றை தூரெடுக்கும் பணிக்கு தாரமங்கலத்தைச் சேர்ந்த பரசுராமன் குடும்பத்தாரை வைத்து கிணற்றை முழுமையாக சுத்தம் செய்துள்ளார். இந்த பணியை செய்ததற்கான கூலி தொகையை அவர்கள் கேட்டுள்ளனர். அப்போது பாதி தொகையை கொடுத்துவிட்டு மீதி தொகையை கொடுக்காமல் ராமநாதன் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பரசுராமன் குடும்பத்தாரும் அவருடன் வேலை செய்த நபர்களும் தீவட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் தாங்கள் வேலை செய்த கூலிப்பணத்தை கொடுக்காமல் தங்களை விரட்டி கொலை மிரட்டல் விடுக்கும் நபர் மீது தங்களது கூலிப்பணத்தை பெற்றுத்தருமாறு புகார் கொடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொரோனா தடுப்பூசி எப்போது எத்தனை நபர்களுக்கு போடப்படுகிறது என்று நகராட்சி சார்பிலோ சுகாதாரத்துறை சார்பிலோ எந்த அறிவிப்புகளும் முறையாக வெளியிடுவது இல்லை என கூறப்படுகிறது. இந்த தகவல்கள் தெரியாததால் 200 நபர்களுக்கு போடப்படும் தடுப்பூசிக்கு 500 முதல் 600 நபர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள நீண்ட நேரம் காத்திருப்பதாகவும் அவ்வாறு நீண்ட நேரம் காத்திருந்தும் அனுமதிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டும் தடுப்பூசி போட்டுவிட்டு மீதமுள்ளவர்களை திருப்பி அனுப்புவதால் மன அழுத்தம் ஏற்படுவதால் கோபிசெட்டிப்பாளையம் நகர்பகுதிகளில் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டும் முழு விவரங்களை முறையாக அறிவிக்க வேண்டும் என கோரி நகராட்சி ஆணையர் வீட்டை முற்றுகையிட்டு 50க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து ஆணையர் சுகாதாரத்துறையிடம் பேசுவதாக தெரிவித்துள்ளார்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மருகமலையின் பரமசிவன் கோவிலுக்கு கீழ் உள்ள வனப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட ஏக்கரில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகின்றது. மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகளில் அடர்ந்த விலை உயர்ந்த மரங்களும் அரிய வகை மூலிகை செடிகளும் காட்டுத்தீயினால் எரிந்து கருகி வருகின்றன. காட்டுத்தீயினால் வன விலங்குகளுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த வனக்காவலர்களை கொண்டு தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் மேட்டூரில் திறக்கப்பட்ட காவிரி நீர் கடைமடை பகுதியான மயிலாடுதுறை திருவாலங்காடு காவிரி விக்ரமன் ஆறுகளின் தலைப்பு பகுதி சற்றசிற்கு வந்து சேர்ந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த நீரானது மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தை அடைந்தபோது அங்கு துலாக்கட்ட பாதுகாப்பு கமிட்டியினர் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மலர்தூவி வரவேற்றனர். மேலும் சிறப்பு பூஜைகள் செய்து மலர்தூவி விநாயகர் சிவன் அகத்தியர் வேடமணிந்த கிராமிய நாடக கலைஞர்கள் வரவேற்றனர். திருச்செந்தூர் அருகே குமாரபுரத்தில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் மீன்வளம் மீன்வள நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் தனது இரண்டாம் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா மூன்றாம் அலை வந்தால் அதனை கட்டுப்படுத்த தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு முன்னின்று எடுத்து வருகின்றது என கூறினார். பெரம்பலூர் அருகே புள்ளிமான் ஒன்று தண்ணீர் தேடி வனப்பகுதியை விட்டு ஊருக்குள் வந்தபோது தெருநாய்கள் கடித்ததில் உயிரிழந்தது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் தாலுகா பகுதியில் வனத்துறைக்கு சொந்தமான அரசு காப்பு காடுகள் உள்ளன. இதில் மான்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றது. இந்நிலையில் வேப்பூர் பேருந்து நிலையத்திற்கு பின்புறம் புள்ளிமான் ஒன்று இறந்து கிடந்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினரின் விசாரணையில் மான் தண்ணீர் தேடி தெருவுக்குள் வந்தபோது தெருநாய்கள் கடித்ததில் மான் உயிரிழந்தது என்று கூறப்படுகிறது. மானின் உடலை மீட்டு கால்நடை உதவி மருத்துவர் உதவியுடன் பிரேத பரிசோதனை செய்து அரசு காப்பு காட்டில் புதைத்தனர். புளியகுளம் பெரியார் நகரில் நடைபெற்ற புறா பந்தயத்தில் அழகாக பறந்த புறாக்கள் கோவை மாவட்டம் புளியகுளம் புறா நண்பர்கள் சங்கம் சார்பாக பெரியார் நகரில் 16ஆம் ஆண்டிற்கான புறா பந்தயம் நடைபெற்றது. இதில் புறாக்கள் நன்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு பந்தயத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த பந்தயத்திற்காக பழக்கப்பட்ட புறாக்கள் வெகு தொலைவில் கொண்டுவிடப்பட்டு அவைகள் தங்கள் கூட்டுக்கு திரும்பி வரும் நேரத்தை வைத்து போட்டிகள் நடத்தப்படுகின்றன. போட்டியில் 12 புறா போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் சரியான நேரத்தில் தங்களின் படல்களில் அமரும் புறாக்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் என போட்டி ஒருங்கிணைப்பாளர்களான குட்டி பாபு ஆகியோர் தெரிவித்தனர். தமிழக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இன்று நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 91.40 அடியாகவும் நீர் இருப்பு 54.26 டிஎம்சி ஆக உள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 535 கன அடியாக உள்ள நிலையில் குறுவை சாகுபடிக்காக வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அலங்கியம் பகுதிகளில் கடந்த 5 நாட்களுக்கு மேலாக நடந்த போலீசாரின் வாகன சோதனையில் 118 பேரிடம் இருந்து ரூபாய் 400,000 மதிப்புள்ள 2010 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 20 கார்கள் 45 பைக்குகளையும் பறிமுதல் செய்த போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படும் என்ற கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பாவின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகையில் தமிழக காவிரி விவசாய சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைச்சாலையில் கீழ்மலை பகுதிகளில் அதிக அளவில் சரக்கொன்றை மரங்கள் உள்ளன. அதில் மஞ்சள் நிறத்தில் கண்கவரும் விதமாக கொன்றை மலர்கள் கொத்து கொத்தாக பூத்து குலுங்கியுள்ளது. இந்த ஆண்டு கோடைக்காலத்திலும் குளிரான காலநிலை தொடர்ந்து நிலவியதால் இந்த மலர்கள் பூக்கும் பருவம் சற்று தாமதமானதாக கீழ்மலை பழங்குடி மக்கள் கூறுகின்றனர். மதுரை மத்திய சிறை வளாகத்தில் நடத்தப்பட்ட சிறப்பு தடுப்பூசி முகாம் மூலமாக மதுரை மத்திய சிறையில் உள்ள ஆயுள் தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் சிறை காவலர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் உட்பட மொத்தம் 1,778 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மதுரை மத்திய சிறை காவல்துறை கண்காணிப்பாளர்
ஊர்மிளா தகவல் அளித்துள்ளார். தொடர்ச்சியாக சிறைக்கு வரும் சிறைவாசிகளுக்கும் தடுப்பூசி செலுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். திருப்பூர் பூங்கா சாலையில் பழைய பொருட்களை போட்டு வைக்கப்பட்டிருந்த ஒரு பகுதியில் காலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் கட்டடத்தில் நடுவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் மற்றும் கட்டிடம் முழுவதும் எரிந்து சேதமாகின. கடலூர் அரசு பணிமனையில் ஊரடங்கு தொடங்கியதிலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பேருந்துகளை சுத்தம் செய்வது கிருமி நாசினி தெளிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தேனி மாவட்டம் சின்னமனூர் முனீஸ்வரர் கோவில் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் சந்தோஷ். இவர் அவரது வீட்டில் வைத்து கஞ்சா விற்பனை செய்து வந்த நிலையில் இளைஞரை கையும் களவுமாக பிடித்த போலீசார் அவரிடமிருந்து 99,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் கஞ்சா எடை போடும் இயந்திரம், 2 செல்போன்கள், 1/2 கிலோ கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் சம்பவம் குறித்து சின்னமனூர் காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்திற்கு கார் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் வருபவர்கள் இ பாஸிற்கு பதிலாக இ பதிவு செய்து வருவதால் தினமும் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படாமல் எல்லைப்பகுதியில் திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றன. கோவை, சேலம், சென்னை போன்ற பகுதிகளில் இருந்து வரும் சிலர் இ பாஸ் என நினைத்து இ பதிவை பதிவு செய்து நீலகிரிக்கு வருகின்றனர். இவர்கள் நீலகிரி எல்லைப்பகுதியான பரளியார் சோதனைச் சாவடியில் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே காமைய கவுண்டன்பட்டியைச் சேர்ந்த சிவராஜா, அதே பகுதியைச் சேர்ந்த 13 வயது பள்ளி மாணவி ஒருவரை ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்றதாக சிறுமியின் பெற்றோர் ராயப்பன்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் மாணவி மற்றும் இளைஞரை கண்டுபிடித்த போலீசார் இளைஞரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த நாச்சனூர் கிராமத்தைச் சேர்ந்த அருள்மணி மனைவி மாலினி பிரசவத்திற்காக தருமபுரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கடந்த 19ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்தது. இந்த நிலையில் குழந்தை பிறந்த அடுத்த நாள் காலை மாலினி இயற்கை உபாதை கழிப்பதற்காக கழிவறைக்கு சென்ற சமயத்தில் யாரோ ஒருவர் அவரது குழந்தையை திருடிச் சென்றனர். இதனால் அதிர்ச்சியடைந்த மாலினி குடும்பத்தினர் தருமபுரி நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.